குடும்பத்தில் இந்த திட்டத்தை பொறுத்தவரையும் தெளிவான விதிமுறைகள் போட்டு அரசு ஆணை வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதோட நடைமுறைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை அந்தந்த பகுதிகளில் இருப்பவங்க பார்ப்பதற்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த திட்டத்தை பொறுத்தவரையும் அந்த அரசு ஆணையில என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த நடவடிக்கைப்படி எடுப்பாங்க. நம்மளுடைய இதெல்லாம் இப்படி போட்டு இது பண்ணிருக்காங்க. இந்த அனைத்து இதுமே எஃப்ஏக்யூ மாதிரி போட்டு நம்ம அரசு அலுவலர்களுக்கு தெளிவாக தெரிவித்திருக்கின்றோம். நடைமுறைகளை பொறுத்தவரை மாவட்ட அளவில் இருக்கின்ற அலுவலர்கள் தகுந்த பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பயிற்சியின்படி அவர்கள் தேர்வு நடைமுறைப்படுத்துவார்கள். நம்ம திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அரசு ஆணை இதுவரையும் பார்த்திருப்பீங்க, 25 பக்கத்திற்கு மேல எந்த விதமான திட்டத்திற்கும் வழங்கப்பட்டது கிடையாது. இது 2 மாதமாக இந்த பேக்ரவுண்ட் ஒர்க்கை பண்ணியிருக்கிறோங்க. நம்மளுடைய பினான்ஸ் செக்ரட்டரியும் நம்மளுடைய முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கின்ற அலுவலர்களும் முழுமையாக இதனை ஈடுபடுத்தி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுவதற்காக தான் போட்டிருக்கிறாங்க. அதனால இந்த திட்டத்தை எவ்வாறு செயலாக்கம் செய்வது என்பதில் தான் நம்ம முழு கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கூட 4 மணி நேரம் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு அடுத்து 3 மணிக்கு முதலமைச்சர் அலுவலகத்தில் ஒரு கூட்டத்தில். அதனால இந்த பயனாளிகள் தேர்வு பண்றது அப்படிங்கறதுல இதுல அனாவசியமாக பிரச்சனைகளோ சந்தேகங்களோ எதுவுமே இருக்க வேண்டியதில்லை. அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து சந்தேகங்களுக்கும் தீர்வு இதுல இருக்கின்றது. அந்த நடைமுறை இதுக்கு அப்பீல் பண்ற வரையும் இருக்கு, இதற்கு அப்பீல் பண்ற வரையும் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அந்தந்த மாவட்ட நிர்வாகமும் தெரிவித்திருக்கின்றார். பயோமெட்ரிக் டிவைசஸ் பொறுத்தவரையும் நியாய விலை கடைகளில் இருக்கு, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் இருக்கு, பல்வேறு துறைகளிலும் வைத்திருக்கிறார்கள். ஒரு எவ்வளவு பயோமெட்ரிக் கருவிகள் தேவை அப்படிங்கறத மாவட்ட நிர்வாகம் கணக்கெடுத்து அந்த துறைகளை தொடர்பு கொண்டு தேவையான பயோமெட்ரிக் கருவிகள் அனைத்துமே மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. 24 தேதி முதல் நடைபெறுகின்ற முகாம் நடைபெறுகின்ற இடங்களில் தேவையான பயோமெட்ரிக் டிவைஸ் மட்டுமல்ல, அதுக்கு தேவையான செல்போனு, அது வைக்கக்கூடிய சி கனெக்டர் ஆர் பி கனெக்டர், அதை முதற்கொண்டு ப்ரொக்யூர் பண்ணி TNEGA வழங்கியிருக்கிறாங்க. 2 கட்டத்திற்கு தேவையானதையும் இப்பொழுது ஆர்டர் பண்ணி அதையும் வைத்திருக்கிறார்கள். 2 முகாமிற்கு தேவையான அளவிற்கும் நம்ம கிட்ட போயிருக்கோம். தேவையான உபகரணங்கள் முகாம் எடுக்கிற நடத்துற இடத்துல இருக்கும். வெளி மாநிலத்திலிருந்து அவர்களுடைய இந்த டேட்டா பேஸ் அனைத்துமே நம்ம பேக்ரவுண்ட்ல நம்ம கிட்ட இருக்கு. அவங்களுடைய எண்ணிக்கை என்ன சார், வெளி மாநிலத்திலிருந்து இங்க குடும்ப அட்டை வாங்கி அதன் மூலமா பயனடையக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை என்னதான், ஏன்னா 1 கோடி பயனாளர்கள் இருக்காங்க, அதுல இவங்களுடைய சதவீதம் மட்டும் என்ன எண்ணிக்கை? 2,24,00,000 ரேஷன் கார்டு குடும்ப அட்டைதாரர்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. 2,24,00,000 2,24,00,000 குடும்பதாரர்களுக்கும் விண்ணப்ப படிவங்கள் அவர்களின் வீட்டிலே வழங்கப்படும். முகாம் நடத்துகின்ற இடம் வேற, ரேஷன் கடைக்கு அருகாமையில் இருக்கும். முகாம் நடத்துவதற்காக தனி அலுவலர்கள் இருக்காங்க, தன்னார்வலர்கள் இருக்கிறாங்க, ஃபில் அப் பண்றதுக்கு முதற்கொண்டு இருக்கு. இது வந்து ஆதார், நம்ம இந்த வந்து என்ட்ரி பேஸ்டு சிஸ்டம். அந்த படிவத்தில் அவங்க ஃபில் அப் பண்ணிட்டு வர்றது வந்து இந்த கைரேகை வைத்த உடனே அதோட இது ஆட்டோமேட்டிக்கா அது உள்ளக்க வந்துடும், அது கேப்சர் பண்ணி. அந்த எண்ணிக்கை இருக்கு. இப்போதைக்கு நம்ம கிட்ட தேவையில்லை அப்படிங்கறது திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். நீங்க எதுக்காக வரீங்க அப்படிங்கறது தெரியும். தேவையில்லாத ஒரு இது பண்ண வேண்டாம். 2,24,00,000 குடும்பதாரர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறுவதற்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்படும். அரசாணையில அதெல்லாம் தெளிவா சொல்லியிருக்கு. இப்ப வந்து நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கேள்விக்கு தெளிவு கிடைச்சது.
இப்ப நடக்கிற அது பூர்வாங்க முதல்கட்ட பணி என்னன்னா இந்த அப்ளிகேஷனை கொண்டு போய் வீடுகளுக்கு சேர்க்கிறது. அந்த இதுல கொடுப்பாங்க. அதாவது நீங்க சொல்றது வெளிமாநிலத்துல கார்டு வாங்கிட்டு வந்து இங்க பொருள் வாங்குறவங்க எல்லாம் எத்தனை பேருன்னு அதை என்ன சொல்ல முடியாது. இது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அவங்க கார்டு வந்து வெளிமாநிலத்துல வாங்கியிருப்பாங்க, இங்க வந்து பொருள் வாங்குவாங்க, அதனால அது இதா வராது. இதை பொறுத்தவரை முதல்கட்டமாக இந்த துறைக்கு கூட்டுறவுத்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற பணி, ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பணி அப்ளிகேஷன் வழங்குறது, அதையும் மானிட்டர் பண்றதுக்கு மாவட்டம் ஒரு மூணு மாவட்டம் நாலு மாவட்டத்திற்கு ஒரு கூடுதல் பதிவாளர்கள் இருந்து அதையும் பாக்குறாங்க. வாடகை வீடுகளில் குடியிருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து அந்த மின் இணைப்புக்கான அந்த ஃபீஸ் அந்த ஈபி பில்லோட ரெசிப்ட் கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா ஹவுஸ் ஓனர்ஸே வந்து பே பண்ணிடுவாங்க, உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் வாங்குறீங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால அந்த ஈபி பில் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் இல்லையா, அதை நம்ம அந்த அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிக்கோமா? ஈபி படிவம் பில் ரிசிப்ட் எங்கேயும் கேட்கலீங்க, எங்கேயும் கேட்கல. நீங்க அரசு ஆணைய பாருங்க, அரசு ஆணையில பாருங்க, சர்க்குலர் இருக்காது, தகுதியில இருக்கும். 3600 யூனிட் மின்சாரத்தை அந்த குடும்பம் உபயோகப்படுத்துதா அப்படிங்கறது ஒரு தகுதியான ஒரு கண்டிஷனா இருக்க தவிர அதற்கான ரிசிப்ட் தேவையில்லை. இபி கன்சூமர் நம்பரை மட்டும் கொடுத்தீங்கன்னா டேட்டா பேஸ் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம அதுல இருந்து எடுத்துருவோம். தகுதி இருக்கின்றது, தகுதி இல்லை அப்படிங்கறது சொல்லி இருக்கிறோம். எந்த விதமான இபி ரிசிப்ட் நம்பர் நம்ம கேட்கல, இபி கன்சூமர் நம்பரை மட்டும் தான் கேட்கிறோம். அவங்க வாடகைக்கு இருக்கிறார்கள் அப்படிங்கறத தெரிவித்து விட்டு இபி கன்சூமர் நம்பர் கொடுத்தா போதும், வேற ஒண்ணும் தேவையில்லை. மூணு முறை இருக்கு. எப்பவுமே கைரேகை வந்து நல்லா இருக்கிறவங்களுக்கு கைரேகை சரியா வராது. வரலன்னு சொன்னா ஓடிபி இருக்கு. ஓடிபி இருக்குன்னா எந்த செல்போனோட நம்பர் இருக்கோ அந்த செல்போனை எடுத்துக்கொண்டு வருவதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது இல்ல அப்படின்னு சொன்னாலும் ஆன்லைன்ல அதை பதிவு பண்ணிட்டு கைரேகை வரல அப்படின்னு சொன்னா ஆஃப்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆன்லைன்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம டாக்குமெண்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். மின் கட்டண ரசீது வங்கி பாஸ்புக் ஆகியவற்றை கட்டாயம் எடுத்து வர வேண்டும் அப்படின்னு மின் கட்டண கன்சூமர் நம்பர் வந்து கட்டாயமாக தேவை. அது வந்து விண்ணப்ப படிவத்தில் அதுல கொண்டு வந்து ஃபில் அப் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதான். இபி கன்சூமர் நம்பர் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் இபி ரிசிப்ட். ரசீது கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு டேர்ம். இபி கன்சூமர் நம்பர் ஆஸ் பர் த ஜிஓ, ஐ எம் டாக்கிங் அபவுட் ஜிஓ, அரசு ஆணை. பார்த்து